பேசணுன்றது ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டேன். தெலுங்குல மாட்டாடுறோ அம்மத்தோ அம்மத்தோ எப்போ தெலுங்குல மாட்டாடுறாங்க அம்மத்தோ மாட்டாடுறப்போ அதுக்கே చాలా మంది స్కూల్లో కానీ కాలేజ్లో కానీ ఎవరు అడగలేదు ఈ అబ్బాయి రెడ్డియా ఈ అబ్బాయి రెడ్డియా అని ఎవరు అడగలేదు. కానీ ఒక నటుడుగా సినిమాలో వచ్చిన తర్వాత నేను నా పేరు చెప్పేది కంటే ఎదుటోళ్ళు వచ్చి వీళ్ళు రెడ్డి అని చెప్పేవారు. ఎందుకంటే నేను పోటీకి రెడీ, ఏదైనా ఒక చెడ్డది జరిగేటప్పుడు అది మంచిగా మార్పడానికి వీడు రెడీ అని వాళ్ళే చెప్తారు. ఈ మణి చదివి రెండో తమిళలో మాట్లాడతాను, తెలుగులో మాట్లాడతాను. రెండు నాకు మీతో మాట్లాడేటప్పుడు ఏ పేపర్ రాసి నాకు నాలాంటి విషయం తెలియదు. మనసారి ఏమనిపిస్తుందో నేను మాట్లాడేటప్పుడు ఈ இந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல திரு ரவி ரெடியாவுக்கும் திரு விஜயா ரெடியா அவர்களுக்கும் எனக்கு நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், ஒரு உத்தமர், அவரோட பிறந்தநாள் விழா அடங்கி நான் உங்களை சந்திக்கிறது வந்து உண்மையை நான் சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச துறை மையப்படுத்தி விவசாயம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் உத்தமர் அப்படின்ற ஒரு பேர் வந்து சாதாரண வராது எந்த மனிதனுக்கும். இனிமே இளைஞர்கள் நம்ம வந்து முயற்சி செஞ்சாலும் சில நேரத்தில் அந்த அந்த மாதிரி ஒரு போற பாதையில வந்து நிறைய இடங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இளைஞர் உத்தமர் என்ற பேர் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கிறார். உண்மையிலே அவர் எவ்வளவு பெரிய ஒரு தியாகின்றது கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். காந்தியை வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துருக்கோம், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் முதல் முதலமைச்சர் திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து ஒரு காந்தியா வந்து வாழ்ந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து எல்லாருக்கும் இருந்திருக்காங்க. இது நம்ம ரெட்டி சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சமுதாயம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் வந்து அவங்க அவர் செஞ்ச நன்மைகள், அவர் அவரோட நோக்கங்கள், அவர் அவரோட செயல்பாடுகள் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நம்ம எப்பவுமே வந்து வீட்டுக்கு சேவை செய்வோம், அது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வெளியில் வந்து தெரியாத அந்த குடும்பங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இறங்கும் போது தான் உண்மையான சந்தோஷம் வந்து நம்ம வீட்டு சந்தோஷத்துக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும். அந்த வகையில் நான் இருக்கிற ராமசாமி ரெட்டியா அந்த அந்த மாமனிதர் வந்து முன்னுதாரணமாக எழுதிட்டு தான் இந்த சமூக சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கும் போது கண்டிப்பாக அவரு தான் எனக்கு கண்முன்னாடி நிற்பார். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 75 ரூபாய் வெறும் 75 ரூபாய் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கணும் முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் அது வேணான்னு சொன்னார். அது வேணான்னு சொல்லி வெறும் 5 ரூபாய்க்காக கூவம் நதி பக்கத்துல ஒரு வாடகை வீட்டில் தங்கினார். வெறும் 5 ரூபாய் வாடகை. ஒரு எளிமையான மனிதர், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கம், வேறு எதுவுமே இல்லை. அவர் நினைச்சிருந்தா கூட அடுத்த ஒரு விஷயம் வந்து அவர் சொல்ற வாரத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு விடுமுறை வேணும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. ஐயா நீங்க முதலமைச்சர் தான், உங்களுக்கு என்ன விடுமுறை, நீங்க என்ன நாட்டிலும் விடுமுறை இல்லை, எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் ஹாலிடே வேணும். அது கேட்க ஏன் ஒரு நாள் நீங்க விடுமுறை கேட்குறீங்க, ஏன்னா நான் ஒரு விவசாயி, 6 நாள் வந்து நான் மக்களுக்காக வேலை செய்வேன், 1 நாள் மட்டும் நான் வந்து எப்படி
முதல்ல விடுமுறை கேட்ட ஒரு முதலமைச்சர் தான் அவர் தான் திரு ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ஒரு நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த அன்னதானமோ இல்லை ரத்ததானமோ நிறைய வகையில் வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது அதுக்கு வந்து உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ 123 நண்பர்கள் வந்து ரத்ததானம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை சிறந்த ஒரு செயல் சமூக செயல் வந்து எதுவுமே இல்லை. உண்மையிலே ஒரு தெரியாத ஒரு உயிரை காப்பாற்றுறது நம்மளால் முடியும்ன்றது நம்ம கேட்கிறாரு. பிரதிசாரி நேரம் இன்டெலிஜென்ஸ் பயிற்சிக்கிறப்போ நம்ம பயப்படுறோம். எதுக்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் ஒரு மன அழுத்தம் ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு முறையாக பதில் வந்தால் நம்ம ஓட்டுறவே இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் வந்து வரலன்னா அந்த ஓட்டர் வந்து வேற வழி இல்லை, அந்த பவருக்கு வந்துதான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்து வேற வழி இல்லை போயிடலாம் அப்படின்னு தான் முதல்ல கணேசன் எலெக்ஷன் வந்து தெரியாத நண்பர்களுக்கும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் என் தெரியாத நண்பர்களோட விஷால் ரெட்டின்றது அவங்க வந்து அதான் சொன்னேன். நான் என் பேரை சொல்றதை விட அவங்க ரொம்ப கௌரவமாக ரொம்ப சந்தோஷமா என் பேரை சொல்றத ஒரே குறிக்கோள்தான். அந்த 2500 குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும், அந்த கட்டிடம் வந்தால் அந்த 2500 குடும்பங்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டோம். அந்த கட்டிடம் வந்து டிசம்பர் மாதம் வந்து வரும். அந்த 2500 குடும்பங்கள் நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த அம்மா அம்மாச்சி மல்லி ஓசன் பேசினப்போ எலெக்ஷனுக்கு வந்து வாரங்க 6 வருஷம் இருந்து மாட்டாங்க. எலெக்ஷன் முதல் எலெக்ஷன் ஆகிய தருவாத வாரங்க 2 வருஷமே இன்ட்ரோ போக சேர்ந்தோம். ஸோ அம்மா வச்சு சென்னா மஞ்சள் சேர்ந்தோம் சாலை மஞ்சள் சொன்னோம். மல்லி இங்கோக்க எதுக்கே அண்ணன் பெற்றுனா தேவுடு சினிமா அனேதி நாங்கள் அண்ணன் பெற்றுனா தேவுடு தானக்கு ஒரு சென்னை ஜரிகை எடுத்து சூஸ் ஊருக்கோவேன். அதுக்கே மல்லி இங்கோக்க எலெக்ஷன் வச்சுட்டு அம்மா பயம் சரி மல்லி இங்கே லாபம் எதுவும் மல்லி எழுதி வீடு வட அடிக்கிற விஷயத்தையே எவ்வளோ ஜவாப் இருக்குது. மல்லி போய் தீர்த்த எலெக்ஷன் திடீர்னு மல்லி எலெக்ஷன் திடீர் மல்லி கழிச்சு அது இங்கோக்கசாரி யங்ஸ்டர்ஸ் வந்து கழிச்சு ஒரு சேஞ்ச் தீசுறாங்கன்னு சொல்லி தெரியும். மல்லி செப்பிய விஷயம் சேர்த்துருந்தோம் சேசோம் சேஸ்தான் செப்பியை மாற்றமே சேசுவோம் கானி எதையும் செய்வோம். இப்படி செய்வோம் ఇప్పుడు మళ్ళీ ఇంట్లో వచ్చి ఒక వారానికి ఒకరోజు నేను అమ్మ నాన్నగారు వెళ్తున్నారు ఇద్దరు కలుస్తాను. ఆర్కే నగర్ ఎలక్షన్ వచ్చి వచ్చి నిజంగా చెప్పాలంటే ఇంట్లో కూర్చొని టీవీ చూస్తూ ఇలాగే ఉంది మన సమాజం అని చెప్పి నేను కూర్చొని మాట్లాడచ్చు. ఆయన అప్పటి తోన్న ఎర్రని అంత ఇడతల எழுதப்பட்ட ஒரு விஷயம். முக்கியமா படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அவங்க கையில தான் இந்த சமுதாயம் இருக்கு. அந்த வகையில தான் அது பதிவு பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆர்கியனர்கள் என்ன எனக்கு அரசியல் நோக்கம் அப்ப வரைக்கும் இல்லை. ஆனா அரசியல் நோக்கம் உண்டாக்குற அந்த சூழ்நிலை வந்து என்னை இனிமே அரசியல் கொண்டு வரணும்ன்ற நம்பிக்கை வந்து அவங்களே எனக்கு இருக்காங்க. எனக்கு ஏன்னா ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யறதுல தவறே இல்லை. அதுக்கு வந்து பவருக்கு வந்தாதான் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும்ன்ற ஒரு விஷயம் தான் வேற வழி இல்லை. இளைஞர்கள் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நான் என்ன பாருங்க இவாங்க நடந்த ஒக்க ரோஜ் எடுத்தாங்க ஆ ரோஜ் வசதி ஆ ரோஜ் நாட்டுதனி ஆ ரோஜ் நாட்டுதனி என் பிரதிசாரி மனப்பூர்வமாக ఆ రాజకీయ నాయకులు అందరూ మంచిది చేస్తారనే నమ్మకంతో మనం ఎప్పుడూ ఓటర్గా ఉంటాం. ఆ
కానీ ఒక రోజు వస్తుంది, ఆ రోజు వచ్చినప్పుడు అక్కడ నాలుగు వరకు ఒక వీళ్ళ మరుగుడు இந்த வேலை வந்து சாதாரண வேலை இல்லைங்க, ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த போட்டோ மட்டும் எனக்கு வேணும், ஏன்னா அதிமுக சார்ந்த அமைச்சரும் இருக்காங்க, அதிமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, திமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை பேரும் ஒரே வேலையாக இந்த தமிழ்நாடு ரெட்டி நடந்த இளைஞர் அணிக்கு மிகப்பெரிய பாராட்டு. மேக்ஸிமம் நீங்களும் உங்க குடும்பம் நீரோடி வாழ்ந்தோம் நல்லா இருக்கும்போது நான்